தப்பும் இல்லை எனவும் ஏற்கனவே தனக்கு எதிரான வழக்கில் காவல்துறை காவலில் எடுத்து விசாரித்து விட்டதாகவும் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் எந்த குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை, எனவே இந்த வழக்கில் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்று எதிரம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செல்வகுமார் அவர்கள் முன்னிலையில் எதிரும் விசாரணைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போது மதன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில் 13 நாட்களாக சிறையில் இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை எனவும் அதனால் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. அத்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிடுகையில் ஜாமீன் மனு மீது காவல்துறையினுடைய விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக கூறினர். இதையடுத்து அந்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையும் வருகின்ற திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளார். அப்படியிருக்கா ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். பா 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 பா.